நண்பர்களே வணக்கம். ஏற்கனவே பகவதையை வந்து இராணுவம் வந்து எப்படி இருக்கணும், இராணுவம் வந்து சிவில் இராணுவமாக இருந்தால் எப்படி மக்களுக்கெல்லாம் பயன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தொடர்ச்சியாக வந்து பகவதையை சொல்கிறார், இந்த போர் புரிகிறதுலாம் ரொம்ப அவசியமாக என்னங்கிறத பற்றியெல்லாம் பேசுகிறாரு. அவர் சொல்கிறத கேட்க பாருங்கள். இப்போ போர் புரிகிறது ரொம்ப அவசியமாக, அப்படி அவசியம் இருக்கிறதுனால தான் அங்கங்கே சண்டை நடத்திட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போவும் கூட உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் கூட அதுக்கான சூழ்நிலை உருவான காலத்தில் தான் நம்ம அதை பற்றி சிந்திக்க வேண்டியதாக கூட இருக்குது. இப்படி நம்ம ஆய்வுகள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதோட தொடர்புள்ள இந்த ஆன்மீகம் தார்மீகம் அப்படிங்கிற ரெண்டு அம்சத்தை வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஆன்மீகம்னா என்ன, தார்மீகம்னா என்ன, ரெண்டுக்கும் இருக்கிற தொடர்பு தான் என்ன, ஒருத்தரோட மன இயக்கம் எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி இயங்குது, அப்படி இயங்குது எப்படி இயங்குறது சரியானது, அது எப்படி இயங்குறது தவறானது, அது எப்படி இயங்கணும் அல்லது எப்படி இயங்கக்கூடாது, இப்படி நம்மளோட மனசு சம்பந்தப்பட்ட அக இயக்கம் பற்றி ரொம்பவும் தெளிவாக விவரிக்கிறது தான் இந்த ஆன்மீகம். அதேமாரி நம்மளோட புற செயல்லாம் எப்படி அமையணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும், இல்லை எப்படி நடந்துக்கக்கூடாது, எப்படி நடந்து கொள்வது தர்மம், இல்லை எப்படி நடந்துக்கிறது அதர்மம், இந்த மாதிரி நம்மளோட புற செயல் எல்லாத்தையும் வகைப்படுத்தி அதை நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய தர்மம் என்ன அப்படிங்கிற விவரிக்கிறது தான் இந்த தார்மீகம் அப்படிங்கிறது. அதனால் தனி மனிதன் பின்பற்ற வேண்டியது வந்து ஆன்மீகமாக இருக்குது, ஒரு சமுதாயம் பின்பற்ற வேண்டியது வந்து தார்மீகமாக இருக்குது. ஆன்மீக வழியில் செல்கிறது ஆன்மீகம், தர்மத்தின் வழியில் செல்கிறது தார்மீகம். ஆன்மா அப்படிங்கிறது வந்து சுதந்திரமானவனை குறிக்குது. எல்லாத்தையும் இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது மூலம் இந்த ஆன்மா வந்து சுதந்திரமாக ஆயிடுது. எல்லாத்தையும் இறைவனிடம் ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த அகம் மனம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது தான். தர்மங்கிறது ஒரு ஒழுங்காக இருக்குது, ஒரு நெறிமுறை, ஒரு கட்டுப்பாடு. இது அகங்கிறது வந்து சுதந்திரமாக இருக்குது, தர்மங்கிறதுல ஒரு ஒழுங்கும் ஒரு நெறிமுறையும் ஒரு கட்டுப்பாடும் இருக்குது. தாறுமாறாக கிடக்கிறத வகைப்படுத்தி நெறிப்படுத்துறது தான் தர்மமாக இருக்குது. இங்கே வந்து சுதந்திரம் வேறு, கட்டுப்பாடு வேறு. அகத்தை பொறுத்தளவில் சுதந்திரம் அதாவது சரணாகதியும், புறத்தை பொறுத்தளவில் கட்டுப்பாடு அதாவது ஒரு நிர்வாகத்துக்கு உள்ள ஏற்பாடு மாதிரியும் நம்ம எடுத்துக்கணும். அகத்தை பொறுத்தளவில் சுதந்திரமான ஒரு கள்ளங்கபடமற்ற குழந்தை உள்ளமாக தான் அது விவரிக்கப்படுது எல்லா இதுலேயும், அதுதான் ஆன்மீகம். புறத்தை பொறுத்தளவில் அறிவுபூர்வமான கட்டுப்பாடாக ஒரு நெறிமுறைப்படுத்துகிறதா அது விவரிக்கப்படுது, அதுதான் தார்மீகமாக இருக்குது. ஒவ்வொரு மதமுமே இந்த ஆன்மீகத்தையும் போதிக்குது, தார்மீகத்தையும் கூட போதிக்குது. ஒவ்வொரு மதத்துலேயும் இந்த ரெண்டு அம்சமும் சேர்ந்தே தான் காணப்படுது. ஒரு கள்ளங்கடமற்ற குழந்தைத்தன்மையை பற்றியும் இருக்குது, அதே மாதிரி அறிவுத்திறன் மிக்க ஒரு தந்தையும் சேர்ந்து இருக்கிறது மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். இதுதான் ஒரு மதத்தோட இலக்கணமாகவும் இருக்குது. ஒரு மதத்தோட முற்பகுதி வந்து ஆன்மீகம், ரெண்டாவது பகுதி வந்து தார்மீகம். இந்த முற்பகுதியான ஆன்மீகம் வந்து எல்லா மதங்களுக்கும் பொதுவானதாக தான் இருக்குது. நம்மளோட மன இயக்கத்தை அப்படியே ஏற்றுக்கிறது, இல்லாட்டி இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கிறது, அந்த மட்டும்தான் இந்த முதலோட பகுதியாக இருக்குது. இதன் மூலம் வந்து நம்மளோட மன இயக்கம் முழுசுமே அப்படியே கள்ளங்கபடமற்ற சுதந்திரம் அடைஞ்சிடுது. ஆனால் இந்த ரெண்டாவது பகுதியான தார்மீகங்கிறது அடிப்படையில் ஒன்றாக இருந்தால் கூட செயல்பாடு அப்படின்னு வரும் பொழுது மதத்துக்கிடையில் ஏதோ வேறுபாடு இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை அது உண்டு பண்ணிடுது. ஆன்மீகத்தை பொறுத்த அளவில் மனசோட சுதந்திரம் ரொம்பவும் முக்கியமானதாக இருக்குது. அதுக்கு முக்கியத்துவம் அளித்து புரிஞ்சுக்கொள்வது தான் எல்லோரும் பயனடைகிற வகையில் கூட ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. இப்போ ரெண்டாவது அம்சமான இந்த தார்மீகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு தன்மை இருக்குது. அதனோட முதல் பகுதி வந்து மனசுக்கு மனசோட சுதந்திரத்துக்கு உதவி செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதோட ரெண்டாவது பகுதி வந்து நம்மளோட சமுதாய வாழ்வை நெறிப்படுத்துகிறதா அது அமைஞ்சிருக்கு. இந்த ரெண்டாவது பகுதியான தார்மீகத்தை பொறுத்தளவில் மதங்களுக்கு இடையில் வேறு வேறு அணுகுமுறை இருக்குது.
மக்களோட நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் இந்த தார்மீக செயல்முறையில் வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த ஆன்மீகம் தார்மீகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுலேயும் இந்த தார்மீகத்தில் ரெண்டு தன்மை இருக்குது. அதோட முதல் பகுதி வந்து மனசோட சுதந்திரத்துக்கு ரொம்பவும் உதவி செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதோட ரெண்டாவது பகுதி வந்து நம்மளோட சமுதாய வாழ்வை நெறிப்படுத்துகிறதா அமைஞ்சிருக்குது. இதில் வந்து இந்த தார்மீகத்தை பொறுத்தளவில் இந்த மதங்களுக்கிடையே உள்ள வேறுபாடு அணுகுமுறைலாம் இருக்குது. அது இந்த நாகரீக வளர்ச்சிக்கு ஏற்ற சமயத்தில் இந்த மாதிரி வேறுபாடு இருக்கத்தான் செய்யும்னு சொல்லி பார்த்தோம். ஒரு தடவை வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வெளிநாட்டுன்னு வராரு. அப்போ அவரை பேட்டி காண்றாங்க. அப்போ தான் எல்லா ஜாதிக்காரங்களும் ஆலயத்துக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுகுமுறை நடைமுறைக்கு வந்துட்டுருக்கு. இப்போ எல்லா ஜாதியிலும் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறத பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதிலை பாருங்கள். தேர் ஷுட் பி நோ டெம்பிள், கோயிலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்த வரியில் அவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னா ஒரு நாத்திகவாதியாக என்ன, நாகரிகத்தோட வளர்ச்சிக்கு ஏற்ப ஆன்மீகத்திலையும் கூட மேம்பட்ட வளர்ச்சி தேவைப்படுது. அறிவியல் வளர்ச்சி வந்து ஆன்மீகத்தில் கூட தேவைப்படுது. நாகரிகம் வளர்ச்சி அடையாத காலத்தில் தான் மதத்தின் பேரால் பெரிய பெரிய வன்முறையெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். மதத்தோட பேரில் ஆயிரக்கணக்கில் சமணர்களை கூட அவங்க கழுவேற்றி கொண்டிருக்கலாம். அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சு இந்த காலத்தில் போய் மதத்தோட பேரால் வன்முறை ஏற்படுதுங்கிறத அறிவுக்கு பொருத்தமானதாக இருக்காது. ஆனாலும் கூட மதத்தோட பேரில் வன்முறையாளர்கள் அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, வன்முறையில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. அவங்க எந்த நாட்டிலிருந்து செயல்பட்டுருக்காங்களோ அவங்கள இப்போ அடக்கிறது யார், அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது யார், இந்த மாதிரி வன்முறையாளர்கள்லாம் முகாமிட்டிருக்கிற அந்த நாட்டோட அரசாங்கமா, இல்லாட்டி இந்த வன்முறையாளர்களால் பாதிக்கப்படுற பக்கத்து நாட்டை சேர்ந்தவங்களா, அந்த வன்முறைகளை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை வந்து இந்த ரெண்டு நாட்டு அரசாங்கத்துக்கும் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், என்னோடய சொந்த ஊர் கிராமத்தில் இருந்தப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய தோட்டம் வீட்டுக்கு மத்தியில் அமைஞ்சிருந்தது. வீட்டை சுற்றி எங்கள் தோட்டத்தில் வெட்ட வெளியான காலி இடம் கூட இருக்கும், பலவிதமான மரமெல்லாம் கூட அங்கே இருக்குது. தோட்டத்தை சுற்றி முள்ளு மரத்தெல்லாம் கிளையாக வெட்டி போட்டுட்டு ஒரு வேலியை அமைச்சு வச்சுருந்தோம். வேலிக்கு வெளியில் கிராமத்தில் பலரும் குடிசை போட்டு அவங்க பாட்டு குடியிருந்துட்டுருக்காங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்த அந்த வெட்ட வெளியில் வந்து ரெண்டு பெரிய பெரிய வைக்கப்பொருள் இருக்குது, உரக்குழி, அப்புறம் அந்த அந்த அதெல்லாம் பிரித்து பார்த்தோம்னாக்க அந்த அதுக்குள்ளே வந்து இந்த மிச்சம் இருந்த இந்த அங்கே அதாவது பிரித்து கிரித்து போட்ட இந்த மரக்குவியல் இதெல்லாமே இந்த கோழி கூண்டு இதெல்லாமே அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்களோட கோழி கூண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோழி நாங்கள் வளர்த்துட்டு வந்தோம். அந்த கோழிங்க வந்து ராத்திரியில் மட்டும் நாங்கள் கூண்டுக்குள்ளார அடைச்சி வைப்போம், பகலில் அது பாட்டுக்கு எங்கள் தோட்டத்துக்குள்ளே சுதந்திரமாக அங்கங்கே அப்படியே போயிட்டுருக்கோம். எங்கள் தோட்டத்துக்கு வெளியில் இருக்கிற அந்த குடிலில் வசிக்கிற அந்த கிராமத்துக்காரங்க கூட அவங்கவுங்க ஒரு கூண்டு அமைச்சிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க கோழியெல்லாம் கூட வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆனால் எங்கிருந்தால் வந்த ஒரு கீரி பாருங்கள், ஒன்று நாங்கள் இந்த பழைய மரையெல்லாம் மரமெல்லாம் குமிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்கல்ல, அந்த இடத்துல தங்கி 2-3 குட்டியை போட்டுருச்சு. அதிகாலை நேரத்தில் அந்த தாய் கீரியும் குட்டியும் அந்த மரக்குவிலுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த வெட்ட வழியில் அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் இருக்கவங்க இப்போ கிட்டக்க போனால் கூட அது எங்களை கண்டு ஒன்றும் பயப்படாது. நாங்களும் கிட்டக்க போய் அதை போய் அடிக்கடி போய் கலவரப்படுத்துறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் வீட்டு கோழிங்க மட்டும் அந்த கீரி குடும்பத்தை பார்த்து அப்படியே கொஞ்சம் லேசாக பயந்து போய் அப்படியே ஒதுங்கி போயிடும். ஆனால் அந்த கீரி கூட எங்கள் வீட்டு கோழி மேலே பாஞ்சு இல்லை ராத்திரி நேரத்தில் கோழி கூண்டுக்குள்ளார நுழைஞ்சு போய் கோழிங்களுக்கு எந்த துன்பம் கூட கொடுக்கறது கிடையாது. ஆனால் அந்த கீரி பாருங்கள், ராத்திரி நேரத்தில் எங்கள் வேலையை தாண்டி போய் அங்கே குடியிருக்கிற குடியானவங்க வளர்க்குற கோழி கூண்டுகளில் போய் அந்த கோழிகள்லாம் அப்படியே கொண்டு விடும். இப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அந்த குடி இருக்கிற எங்கள் கோழிங்களுக்கு எந்த தொந்தரவும் அது தராது. ஆனால் அந்த கீரி தினமும் எங்கள் வேலையை தாண்டி போய் அங்கே பக்கத்தில் குடிசையில் இருக்கிறவங்க கோழியை பிடிச்சி கொண்டு போடும். இந்த கீரி குட்டி வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் தான் இது நடந்துக்கிட்டு இருந்தது.
அந்த கீரி அதுக்கப்புறமேட்டு தன்னோட குட்டிங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிடுச்சு. இப்போ இந்த ஒவ்வொருத்தவங்க கோழி இந்த கீரி பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு புகார் சொல்கிறப்ப அந்த கீரியை காட்டி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் இப்போ இந்த பாகிஸ்தானை புகலிடமாக வச்சுக்கிட்டு வன்முறையாளர்கள்லாம் எல்லாம் தாண்டி வந்து இந்திய இராணுவத்தோட சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தீவிரவாதிங்க மீது யார் நடவடிக்கை எடுக்கிறது? ஏற்கனவே நம்ம இந்த இராணுவத்தை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசியிருந்தோம். இப்போ இராணுவத்தை வந்து போர் செய்கிறதுக்கு பதிலாக சிவில் இராணுவமாக ஆக்கப்பூர்வமான பணிக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம அதில் வலியுறுத்தியிருந்தோம். அப்படி இருந்தால் எல்லாம் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ அந்த மாதிரி நாம் நம்மளோட இராணுவத்தை பயன்படுத்தினோம்னா இந்த மாதிரி இந்த போக்கிரி பசங்களை வன்முறையாளர்களெல்லாம் ரொம்ப பெருத்து பெருகிட மாட்டாங்களா? இந்த பயங்கரவாதத்தெல்லாம் ரொம்ப தலை விரித்து ஆடாதா? அந்த நிலைமையில் இந்த மாதிரி வன்முறையாளர்களை யார் தான் கட்டுப்படுத்துறது? இந்த உலகமே அப்புறம் இந்த வன்முறையாளரோட கைக்குள்ளே மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சு போயிடாதா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்தியான்னு சொல்லிட்டு எந்த நாடுமே கூட கிடையாது. குட்டி குட்டி நாடாக தான் நிறையா இருந்துச்சு. அது ஒன்றுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அது எல்லாமே தனித்தனி இராணுவத்தை கூட ஒருத்தனும் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த இராணுவமெல்லாம் எங்கே போச்சு? எல்லா சின்ன நாடும் சேர்ந்து இந்தியாங்கிற பேரில் ஒன்றாயிட்ட அப்புறம் எல்லா இராணுவமும் இந்திய இராணுவம் ஆகி போச்சு. இப்போ எல்லா நாடுமே ஒரு உலக பொது அமைப்பின் கீழே வந்து எல்லாருமே அங்கீகரிக்கப்பட்டுக்கிட்டாங்க. அதனால் ஒரு நாட்டோட அடுத்த நாடு போர் தொடிக்கிற வகையில் எந்த நாட்டுக்கும் ஒரு தனிப்பட்ட இராணுவம் தேவையில்லாமல் போயிடும். இப்போ எல்லா நாட்டோட இராணுவமும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா ஒரு உலக பொது அமைப்புன்னு வரும் பொழுது இந்த மாதிரி நிலைமையில் இந்த வன்முறைகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய கடமை கூட வந்து இந்த ஒரு இந்த விதமான ஒரு தனிப்பட்ட நாட்டுக்கு கூட இல்லாமல் போயிடும். அந்த விதமான ஒரு கடமை வந்து இந்த சர்வதேச கூட்டமைப்பான ஐநா சபை இல்லைன்னா ஏதாவது ஒரு அமைப்பு கூட போயிடும். இப்போ வன்முறைகள் மூலம் வன்முறையை கட்டுப்படுத்துகிற உரிமை வந்து அந்த மாதிரி அமைப்புக்கு மட்டும் இருக்கிறது தான் சரியாக இருக்கும். அதனால் ஆக்கப்பணிகள் வந்து உள்நாட்டு இராணுவத்தோடமும் அடக்குமுறை பணியை வந்து சர்வதேச இராணுவத்தோடையும் ஒப்படைக்கிறது தான் நம்மளுடைய நாகரிகத்தோட அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியான செயல்பாடும் இருக்குங்கிறது என்னோட கருத்தாக கூட இருந்துகிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள